அண்ணா ஹசாரே தலைமையிலான சிவில் சொசைட்டி குழு கூட்டம் ரலேகான் சித்தியில் சனியன்று துவங்குகிறது. ஊழலை ஒழிக்க ஜன் லோக்பால் மசோதாவை கொண்டுவர வலியுறுத்தி காந்தியவாதி அண்ணா ஹசாரே டில்லியில் 12 நாள் உண்ணாவிரதம் இருந்தார். உண்ணாவிரதத்தின் போது சர்ச்சைக்குரிய கருத்துக்களை கூறியதாக சிவில் சொசைட்டி உறுப்பினர்கள் கிரண்பேடி, பிரசாந்த் பூஷன் ஆகியோருக்கு பார்லிமெண்ட் உரிமை மீறல் நோட்டீஸை அனுப்பியது. இன்னொரு உறுப்பினரான அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு வருமான வரித்துறை நோட்டீஸ் அனுப்பியது. அரசின் இந்த பழிவாங்கும் போக்கை கைவிடாவிட்டால் நாட்டில் அமைதியற்ற சூழல் ஏற்படும் என்று ஹசாரே எச்சரித்தார். அதோடு அரசை நிர்வகிப்பவர்களில் பாதி பேர் பொய்யர்கள் என்றும், குறிப்பாக உள்துறை அமைச்சர் ப. சிதம்பரத்தை தீங்கிழைப்பவர் என்றும் விமர்சித்தார். இந்நிலையில் ஹசாரே ஏற்கனவே அறிவித்தபடி ரலேகான் சித்தியில் சிவில் சொசைட்டியின் 2 நாள் உயர்மட்ட குழு கூட்டம் சனிக்கிழமை துவங்குகிறது. अनशन के लिए जगह देना सब झूठ, कुछ कारण नहीं मुझे जेल में डाल दिया. हमारे जो मेंबर है सब सिविल सोसाइटी, उनके ऊपर आरोप अभी देश के समझ में आ गया है. तो अच्छा हो गया, भगवान ने उनको सद्बुद्धि दिया और वो वापस उन्होंने ले लिया, ये अच्छी बात हो गई. एक कूटतिल நாட்டில் நிலவும் தற்போதைய அரசியல் சூழல் குறித்தும், லோக்பால் மசோதா தொடர்பாக நிலைக்குழு முன் வைக்க வேண்டிய அம்சங்கள் குறித்தும் விவாதிக்கப்படுகிறது. மேலும் அரசு அனுப்பிய நோட்டீஸ்கள் குறித்தும் ஆலோசிக்கப்படுகிறது.